அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஏகே எஜுகேஷன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஹிந்து நியூஸ் பேப்பர் சென்னை எடிஷன் செப்டம்பர் 22, 2022 நியூஸ் பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸை நான் கொடுத்துட்ருக்கேன். எல்லா நியூஸோட பேக்ரவுண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டோரியல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு மேப்பிங் பேஸ்ட் எக்ஸசைஸும் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கான நியூஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதோட நோட்ஸை வந்து என்னோட டெலிகிராம் சேனலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலோட அபோர்ட் செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேப்பிங் எக்ஸசைஸை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ மேப்பிங் எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கண்டினியூஸாக வந்து என்ன அப்படின்னா ஆப்பிரிக்கன் மேப்பை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸு, ஓகேங்களா, மவுண்டன்ஸ் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் லேக்ஸ் எல்லாத்தையுமே ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கண்ட்ரீஸை வந்து தெரிஞ்சுருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, ஈஜிப்ட், வெஸ்டர்ன் சஹாரா, அதுக்கப்புறம் மௌரிஷியானா, மாலி, நைஜர், சாடு, சூடானு, சவுத் சூடானு, எத்தியோப்பியா, கென்யா, தான்சானியா, ஜாம்பியா, ஜிம்பாம்பே, ஓகேங்களா? கீழே வந்து மொசாம்பிக்கு, அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா, ஓகேங்களா? ஸோ இந்த சைடு மட்டும் தெரிஞ்சால் போதும் லேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ரிஃப்ட் வேலி லேக்னா என்னன்னு தெரியணும், ஓகேங்களா? ஸோ ரிஃப்ட் வேலி லேக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்டினென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரஸ்ட்டு மேண்டலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோருன்னு இருக்குது. இந்த க்ரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்ஸ் மாதிரி உடஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பிளேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கான்டினென்டல் பிளேட்டும் இன்னொரு கான்டினென்டல் பிளேட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஆகும். ஒன்று டைவர்ஜென்ஸ் ஆகும், இன்னொன்று கன்வர்ஜென்ஸ் ஆகும். டைவர்ஜென்ஸ்னால் பிரிஞ்சு போகும், ஓகேங்களா? ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் ஒன்றா இருக்கிறது என்ன ஆகும்னா பிரிஞ்சு போகும், ஓகேங்களா? அதுதான் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜென்ஸ்னால் ரெண்டு பிளேட்டு தனித்தனியாக இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறத கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஜியாகிரஃபி கான்செப்ட், பட் சில இந்த மேப்புக்கு தேவையானது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ட் வேலி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் பிளேட் மூலிமா ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ ரெண்டு கான்டினென்டல் பிளேட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு கான்டினென்டல் பிளேட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கமும் டைவர்ஜென்ஸ் ஆகுது. இது ஏன் ஆகுது அப்படின்னா கீழே நடக்கக்கூடிய மேண்டலில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால. ஸோ இப்படி டைவர்ஜென்ட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு பிளேட்டு இங்கே ஒரு பிளேட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கேப் ஃபார்ம் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓஷன் ரிவர் உள்ளே வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்படி ஓஷன் ரிவர் உள்ளே வர்றப்போ வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரிஃப்ட் வேலி ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைவர்ஜென்ஸ்னால் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிளேட் பிரிஞ்சு போனதுனால இங்கே ஒரு பள்ளம் மாதிரி, ஓகேங்களா, கண்டினியூஸாக கண்ட்ரியோட கண்டினியூஸாக பள்ளம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த பள்ளத்தில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும், ஓகேங்களா? அதை தான் ரிஃப்ட் வேலி லேக்குன்னு சொல்லுவாங்க. இதை ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க, இதை ரிஃப்ட் வேலி லேக், ஓகேங்களா? இந்த அளவுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன், பட் இன்னுமே டீட்டெயிலாக இருக்குது ஜியாகிரஃபி செக்ஷனில். ஸோ ஜியாகிரஃபி கிளாஸஸ் பண்ணுறப்போ அதை பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம அது எதுக்காக அதை டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன லேக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரிஃப்ட் வேலி இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ரிஃப்ட் வேலின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேக்ஸ் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த லேக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து வந்துடலாம் கண்ட்ரி வைஸாக, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சூடான்லேருந்து ஆரம்பிக்கலாம். சூடானு ஈஜிப்ட் இது ரெண்டு நடுவில் என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைல் ரிவர் ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல நைல் ரிவர் ஃப்ளோ ஆகும்.
ஓகேங்களா. ஸோ நைல் ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துல ஒரு லேக் இருக்கு, அதுக்கு பேர் வந்து லேக் நாசர். ஓகேங்களா, கிளியரா இருக்கணும், லேக் நாசர். ஓகேங்களா, ஆர்டர் வைஸாக போகிறேன். ஓகேவா. ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா லேக் விக்டோரியாலேருந்து ஒயிட் நைல் ரிவர் வரும். இங்கே ஒரு லேக், லேக் தானா அப்படிங்கிறது எத்தியோப்பியாவில் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே சூடானோட கர்த்தாவும்ல ஜாயின் ஆகும். இது இங்கேருந்து ப்ளூ நைல் போகும். ஓகேங்களா, ப்ளூ நைல் வந்து இந்த லேக் தானாலேருந்து வரும். நேற்று இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒயிட் நைல் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா விக்டோரியா. ஓகேங்களா, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லேக் நாசர், அதுக்கப்புறம் லேக் தானா. இந்த லேக் நாசர் வந்து ரிஃப்ட் வேலியோட லேக் கிடையாது, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக். ஓகேங்களா, ஒயிட் நைல் ரிவரில் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு டேம் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, நேற்று சொன்னேன் அஸ்வானா டேம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டேமில் மூலிமா லேக் நாசர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேக் தானா. ஓகேங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா எத்தியோப்பியா. ஸோ கண்ட்ரிஸ் தெரிஞ்சிருக்கும். ஈஜிப்ட் சூடான், ஈஜிப்ட் சூடான் கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேக் நாசர், இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லேக் தானா. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே ரிஃப்ட் வேலி லேக்ஸை பார்க்கலாம். ஸோ எத்தியோப்பியாவில் நான் சொன்ன லேக் தானான்னு. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு லேக் இருக்குது, எங்கன்னா கென்யாவில். கென்யாவில் அந்த லேக்குக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா லேக் தர்கானா. ஓகேங்களா, லேக் துர்கானா, தர்கானா எப்படி வேணால் சொல்லிக்கலாம், உங்களுக்கு எப்படி இதாக இருக்கும். ஓகேவா, ஸோ லேக் தர்கானா. ஓகேங்களா, ஸோ அப்படியே வாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வைஸாக வந்துட்ருக்கு லேக் ஆல்பர்ட். ஓகேங்களா, ஸோ உகாண்டாவுக்கும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவோட பார்டரில் ஒரு லேக் இருக்குது, அதுக்கு பேர் லேக் ஆல்பர்ட். இதுவும் ஒரு ரிஃப்ட் வேலி லேக், இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஆல்பர்ட் ஏக்கு அப்புறம் ஈ வரும் இல்லையா, ஆல்பர்ட்க்கு அப்புறம் எட்வர்ட். ஓகேங்களா, ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸோ இந்த ஜஸ்ட் இந்த நேம்ஸ் தெரிஞ்சால் போதும், எந்த கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கான்னு தெரியணும். உகாண்டா, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் ரெண்டு, ஆல்பர்ட் எட்வர்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து ஒரு மிகப்பெரிய லேக் இருக்குது. ஓகேங்களா, அந்த லேக்குக்கு பேர் என்ன அப்படின்னா லேக் விக்டோரியா. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியணும். கென்யா, உகாண்டா, தான்சானியா. அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யூகேடி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, லேக் விக்டோரியா இருக்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உகாண்டா, கென்யா, தான்சானியா. ஓகேங்களா, உகாண்டா, கென்யா, தான்சானியா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஏன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேக் விக்டோரியாலேருந்து தான் ஒயிட் நைல் ரிவர் பாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் இதோட ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னா இது வந்து ரிஃப்ட் வேலி லேக் கிடையாது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு பெரிய லேக் ஆல்மோஸ்ட் ஆப்ரிக்காவில், பட் லிஃப்ட் வேலி லேக் கிடையாது, இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்கஸ்ட் இந்த மாதிரி ஒரு லேக், அதுக்கு பேர் வந்து லேக் டங்கநாயக்கா. ஓகேங்களா, எதுக்கு எதுக்கு நடுவில் இருக்குது, புருண்டி, தன்சானியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கீழே பாருங்கள் ஈவன் ஜாம்பியா, ஜாம்பியா கிட்ட கூட இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். லேக் தங்கநாயக்கா இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் நாலு கண்ட்ரி, தன்சானியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ இப்படி தன்சானியா இருக்குது அப்படின்னா மேலே புருண்டி, இந்த பக்கம் தன்சானியா, இந்த பக்கம் டிஆர்சி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியா. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கணும் தங்கநாயக்காக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு லேக்கு மலாவி இருக்கா, மலாவிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா லேக் மலாவி. ஓகேங்களா, அது ஈவன் தன்சானியாலும் வருது, மொசாம்பிக்லையும் வருது, பட் மலாவியில் மோஸ்ட் காமனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு வந்து இதில் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சாட் அப்படின்னு ஒரு கண்ட்ரி பார்த்தோம், அந்த அந்த இடத்துல அதுக்குன்னே பேர் வந்து லேக் சாட். ஓகேங்களா, இந்த இடத்துல கானா. ஓகேங்களா, கானா இருக்கும், அங்கே ஒரு லேக் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஓல்டா. இதெல்லாம் சின்ன சின்ன லேக்ஸ், இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ வாங்க நான் அப்படியே வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லேக் நாசர் இங்கே ஈஜிப்டுக்கும் சவுத் ஆப்ரிக்காவும், ஸோ ஈஜிப்டும் சூடானுக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேக் தானா, இந்த இடத்துல நாசர் தானா. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரணும், கென்யாவுக்கு வரணும். கென்யா வர்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு இதை பார்த்தோம், எங்கே பார்த்தோம், அதாவது இந்த ஆல்பர்ட்டும் எட்வர்டும், அது எங்கே இருக்குது, உகாண்டா. உகாண்டா எங்கே இருக்குது, இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
ரெண்டு லேக்கு, ஒன்று ஆல்பர்ட்டு, ஏக்கு அப்புறம் இ எட்வர்டு. ஓகேங்களா? கென்யாவில் ஒரு லேக் பார்த்தோம், அதுக்கு பேர் என்ன? தர்கானா. ஓகேங்களா? தர்கானா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கீழே என்ன அப்படின்னா தர்கானாவுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா லேக் விக்டோரியா இருக்குது. ஓகேங்களா? எது 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 எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உகாண்டா இருக்குது, யூகேட்டின்னு சொல்லியிருந்தா இல்லையா. ஸோ உகாண்டா, கென்யா, தன்சானியா இதுக்கு நடுவில் லேக் விக்டோரியா இருக்குது. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிருக்கும், லேக் விக்டோரியா. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லேக் என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் புருண்டி. இது பிஆர்யு இல்லையா. ஸோ புருண்டி இந்த இடத்துல மேலே தங்கநைக்கா. ஓகேங்களா? ஸோ புருண்டி அது இங்கே இடத்துல வந்து ஒரு லேக் பேர் பார்த்தீங்க அப்படின்னா தங்கநைக்கா. ஓகேங்களா? தங்கநைக்கா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருண்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தான்சானியா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பியா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேக் வரும், என்ன லேக்கு? மலாவி. ஓகேங்களா? மலாவி. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக வந்து லேக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த இடத்துல சாடில் ஒரு லேக்கு லேக் சாடு, இந்த கானா இடத்துல ஓல்டா. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையும் பார்டர் பண்ணுற மாதிரி ஒரு ரிவர் போகும்னு சொன்னேன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பேசி ரிவர். அங்கே ஒரு லேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் சாரி லேக் வந்து அது அங்கே வந்து லேக் கரீபா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? லேக் கரீபா. ஸோ அந்த லேக் கரீபாவில் கரீபா டேம் இருக்குது. இது ஒரு மேன்மேட் லேக், அதனால் அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் மேப்பில் கொடுக்கல, பட் அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆர்டர் வைஸாக தெரிஞ்சிருக்கணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா லேக் நாசர், தானா, தர்கானா. ஓகேங்களா? தர்கானா இந்த பக்கம், ஆல்பர்ட் எட்வர்டு இந்த பார்த்தீங்க அப்படின்னா தங்கநைக்கா, மலாவி. ஓகேங்களா? கீழே வந்து லேக் கரீபா, இந்த பக்கம் சாடு ஓல்டா. இந்த அளவுக்கு வந்து மேப்பு பேஸ்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லேக்ஸ் எல்லாம் வந்து இது என்னது நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நம்ம நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கான ஃபஸ்ட்டு அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரஷ்யா உக்ரைனை பற்றி மெயினாக ஹெட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து நியூக்ளியர் த்ரெட்டை பற்றி பேசியிருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த நியூக்ளியர் இஷ்யூஸ் வருதோ அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த நியூஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யாவும் உக்ரைனும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக கான்ஃப்ளிக்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? நியூஸ்லேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நான் மிகப்பெரிய லெவலில் என்ன அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. G7 நேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரஷ்யா மேலே பயங்கரமான சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பார்த்துருப்போம், ப்ரைஸ் கேப் போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சில இஷ்யூஸ். இப்போ என்ன அப்படின்னா அதாவது ரஷ்யா வந்து வேர்ல்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு த்ரெட், ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நியூக்ளியர் த்ரெட்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரூப்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் வந்து ஒரு மாதிரி ரிட்டாலியேட் பண்ணிச்சு, அதாவது எதிர்த்து போராடிச்சு இந்த இடத்துல. ரஷ்யாவை வந்து சில இடத்துல வந்து அது என்ன அப்படின்னா பவரை காட்டுச்சு. ஸோ அது வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் இஷ்யூவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதை பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் நம்ம கொஞ்சம் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா GS2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வார்ஸ் வந்து இந்தியாவை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது, இந்தியா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உக்ரைன் ரஷ்யா இஷ்யூவை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா உக்ரைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது மேப்பில் பார்க்குறப்போ, ரஷ்யா இந்த சைடும் யூரோப்பியன் யூனியன் இந்த சைடும். ஸோ இங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வார்க்கு அப்புறம் நேட்டோ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. ரஷ்யா அப்படிங்கிறது வந்து சோவியத் யூனியனாக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து உக்ரைனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோவியத் யூனியனோட ஒரு அங்கமாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆனால் யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஆல்மோஸ்ட் யூரோப்பியன் யூனியன் யூஎஸ்ஏ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உக்ரைனும் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டோக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. பட் ரஷ்யாவுக்கு வந்து இந்த பிளாக் சி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சி இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து
வளம் வந்து பயங்கரமாக இருக்கும், ரிசோர்ஸஸ் பயங்கரமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் ரஷ்யாவுக்கு இது இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கும் இம்பார்ட்டன்ட். பட் உக்ரைன் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட நிறைய லிங்க், நிறைய அதாவது என்ன அப்படின்னா, சொசைட்டியாகவும் கல்ச்சராகவும் நிறைய ஷேர் பண்ணும், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மக்களுக்கும் சிமிலரான விஷயங்கள் இருக்குது. அதில் இங்கே பாருங்கள், அதாவது இந்த இடத்துல சில ஏரியா மட்டும்தான் இப்போ வரைக்கும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் இருக்குது, அதை ரிபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா டான்ஸ்டெக் அப்படின்ட்டும், அதுக்கப்புறம் வந்து லுஷாங்க் அப்படிங்கிற ரெண்டு ரீஜன், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டு. மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு, நேட்டோவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து இப்போது அட்டாக்கை கேரி அவுட் பண்ணியிருக்கு. எப்படியாச்சும் என்ன அப்படின்னா உக்ரைனை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டோ வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணுது உக்ரைனை உள்ளே கொண்டு வர்றதுக்கு, அப்படிங்கிறதுக்காகவே ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிளாக நான் சொல்லியிருக்கிறது. முன்னாடியே வந்து இந்த கிரைமியா வந்து 2014 ஆக்கிரமிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்டை சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டு அக்ரிமெண்ட் தெரியணும், மின்ஸ்க்கு மின்ஸ்க்கு டூ அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டுச்சு, நிறைய பிரிசனரை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை வச்சு என்ன அப்படின்னா ஒரு மாதிரி சமாதானத்துக்குள்ளே வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இப்போது மறுபடியும் இதை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா, ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு 13 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ ஓகேங்களா, அது எல்லாமே மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் வந்து ப்ராப்ளம் ஆகுறதுனால என்னன்னா நமக்கு க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாயிடும், சப்ளை வந்து கம்மியாயிடும். சப்ளை கம்மியாச்சு அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதிகமாகிறப்போ ஆல்மோஸ்ட் பெட்ரோல் ப்ரைஸு டீசல் ப்ரைஸ் எல்லாம் ராக்கெட்ரு அதாவது அதிகமாகிடும், ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் ரைஸ் வந்து அதிகமாகிடும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து எண்ணெய் வளம் கிடையாது, வேறு கண்ட்ரின்னு தான் வாங்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு கண்ட்ரி ஆல்மோஸ்ட் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குகிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சீப்பராக இருக்குது, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈரான்கிட்டேருந்தும் சீப்பராக வாங்கிட்டு இருந்தோம், பட் அது மேலே சாங்ஷன் போட்டு அங்கேருந்தும் க்ரூட் ஆயில் வர்றது கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஃபர்டிலைசர் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ப்ராப்ளமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் வந்து இந்தியா வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது வரைக்கும் பெருசாக ரஷ்யாவை அப்போஸ் பண்ணல, ஓகேங்களா? ஈவன் ப்ரைஸ் கேப் போட சொன்னாங்க, பட் இந்தியா வந்து அதுக்கு இன்னுமே என்ன அப்படின்னா ஒத்துக்கல, ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு ரஷ்யாவோட சப்போர்ட்டு சில விஷயங்களில் தேவைப்படுது, டிஃபென்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ரஷ்யாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம பெருசாக வந்து அப்போசிஷன் தெரிவிக்கல. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் அப்போசிஷன் தெரிவிச்சிச்சு, பட் இந்தியா வந்து இன்னுமே பெருசாக அப்போசிஷன் தெரிவிக்கல. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுகாங் ரிசர்வ் நோட்டிஃபைடு தமிழ்நாடு அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ டுகாங் ரிசர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டுகாங் அப்படிங்கிறது ஒரு அதாவது கடலில் வாழக்கூடிய ஒரு மீன் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அது ஒரு மேமல், ஓகேங்களா? அனிமல், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பிவோரஸ் மேமல், ஓகேங்களா? அப்படின்னா தாவர வகையை சாப்பிடும். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சீ கவ், ஓகேங்களா? சீ கவ், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பிவோரஸ்னு தெரிஞ்சிருக்கணும், வெறும் தாவர வகையை சாப்பிடும். அது என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீகிராஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னா ஒரு மாதிரி இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டுகாங், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் இதுக்குன்னு ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் பண்ணுறதுனால இது வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இதோட ஐயூசிஎன் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிள், ஓகேங்களா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 1, அப்பெண்டிக்ஸ் 1, ஓகேங்களா? ஸோ டுகாங்ஸ்னால் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு சீ கவ் அப்படின்னு சொல்லுவாங்க,
ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பிவோரஸ் மேமல், அதாவது தாவர வகையை சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல் மாதிரி. ஓகேங்களா, எங்கே வாழும், சீல. எங்கே, ஆல்மோஸ்ட் இந்தியாவில், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எல்லா சீலையும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் எக்கோ சிஸ்டம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன், ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஹேபிட்டாட்டை எக்ஸாம்ல கேட்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் கச்சி, பாக் பே, அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் எல்லாத்தையும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இது கன்சர்வேஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ்ல இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா டாஸ்க் ஃபோர்ஸே இதுக்காக ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து லீடிங் நேஷன், சவுத் ஏஷியாலே லீடிங் நேஷன் இதை கன்சர்வ் பண்ணுறது. அதில் இன்னொரு ஸ்டெப் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கக்கூடிய டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ். ஓகேங்களா. ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பீசிஸை வந்து நீங்கள் எப்படி நோட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு என்ன அப்படின்னா லைட்டாக டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நியூஸில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் எண்டேஞ்சர்டெல்லாம் ஒரு ஒரு இடத்துல கொண்டு வரணும். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நீங்கள் நியூஸில் பார்த்ததை மட்டுமே கொண்டு வந்தால் கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சர்டுக்கு கீழே கொண்டு வரதையும் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்று வல்னரபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியர் த்ரெட், லீஸ் கன்சர்ன், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை ஜஸ்ட் மக்கப் பண்ணாலே போதும், லீஸ் கன்சர்னில் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சப்போஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, டுகாங் கேட்குறாங்க. ஸோ வல்னரபிள் கீழேயே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ மறக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் ஃபார்மில் கூட நோட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து சில டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த நியூஸ்க்கான அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நியூஸை அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆஃபிஷியல்ஸ் இன்டர்வென் டு புட் அன் இன் டு ஹைஜாப்ரோ இன் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஹைஜாப் இஷ்யூவை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். என்ன அப்படின்னா ஹைஜாப் இஷ்யூ வந்து கண்டினியூஸாக வந்து நியூஸில் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரீசண்டாக கர்நாடகாவில் நடந்த இஷ்யூவை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் ப்ராக்டிஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எசென்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் ப்ராக்டிஸ்னா இந்த மாதிரி ஹைஜாப் போடுறது வந்து அந்த ரிலீஜன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ப்ராக்டிஸா அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் வந்து அந்த எசென்ஷியல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன அப்படின்னா இதை அலோவ் பண்ணுவாங்க, இப்போ பேன் போட்டிருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் ஒரு என்ன அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணை வந்து, அதாவது என்ன அப்படின்னா ஹைஜாப் போட்டில் அப்படிங்கிறதுனாலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக போலீஸ் வந்து ஹராஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இதை நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹைஜாப் வேணாம் அப்படின்ட்டு இவங்க தரப்பில் என்ன அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ பாருங்க, அதாவது ஆல்மோஸ்ட் கான்ட்ராடிக்டரி, இங்கே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இஷ்யூஸ்னால. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால எப்படி வந்து போராட்டங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்ஸ் அதை பற்றி தீர்ப்பு கொடுத்த உடனே நமக்கு வந்து சில ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட் நோட்டிஃபைஸ் கண்ட்ரிஸ் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ், இதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த நியூஸ்க்கான போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டோரியல்ஸ் இருக்குது, எடிட்டோரியல்ஸ் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பீகார் ஃப்ரீ ஆஃப் நக்சல் ப்ரெசன்ஸ், த ஃபைட் இஸ் இன் த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஜார்க்கண்ட், சே சிஆர்பிஎஃப் சீஃப். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நக்சலிசம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜார்க்கண்டில் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே நக்சலிசம் பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகாரில் இந்த மாதிரி இதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் எடுக்கிறப்போ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நக்சலிசமில் வந்து
யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் ஓகேங்களா, இதுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸை கேட்பாங்க. ஸோ மெயினாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஹவுஸ், C60, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்குது நக்சலிசமை இது பண்ணுறதுக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேங்களா, எதனால் நக்சலிசம் காஸ் ஆகுது ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்ன கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு ஓகேங்களா, இது தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் இதில் இம்பேக்ட் தெரிஞ்சிருக்கணும், இந்த நக்சலிசம்னால என்ன இம்பேக்ட் ஆகுது ஓகேங்களா, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்டையும் வே ஃபார்வர்ட் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளும் சில வே ஃபார்வர்டை கொடுக்கணும். ஸோ இது வந்து மெயின்ஸில் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நக்சலிசமே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஸோ நக்சலிசமை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நக்சலிசமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நக்சல் பாரி வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்க அப்படின்னா நக்சல் பாரி அப்படிங்கிற வில்லேஜில் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால அதுக்கு பேர் வந்து நக்சலிசம் வச்சுட்டாங்க ஓகேங்களா. இது எதனால் அப்படின்னா ஒரு லேண்ட் டிஸ்பியூட்னால ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து இது வந்து 1967 ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா, கானு சன்னியால் ஜகான் சந்தால் அப்படிங்கிற லீடர்ஸ் மூலயமா ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வெஸ்ட் பெங்காலில் ஸ்டார்ட் ஆனது ஸ்லோவாக 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 இந்தியாவோட ஈஸ்ட் பார்ட் மொத்தத்தையும் வந்து ஆக்கியபை பண்ணிருச்சு. அதனால தான் இதை பேர் ரெட் காரிடார்னு கூட சொன்னாங்க ஓகேங்களா. நக்சல் மூமெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய மூமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம், பயங்கரமான மூமெண்ட்ஸ் அது ஓகேங்களா. ஸோ இது எதனால் நடக்கும் அப்படின்னா, மோஸ்ட் காமனாக இந்த ஈஸ்டர்னில் வளர்றது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைப்ஸு ஓகேங்களா. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. அதாவது நம்ம ரூரல்லேருந்து அர்பனுக்கு நோக்கிட்டு போயிட்டுருக்கோம், குளோபலைசேஷன் ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நிறைய பில்டிங்ஸ் கட்டுறோம், ஆனால் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரைப் இருக்கிற ஏரியாவை என்க்ரோச் பண்ணுறோம் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் இவங்களை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா. அதாவது இவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, இவங்களோட வாழ்வாதாரமே மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நக்சலிசம் இவால்வ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வந்து பிரச்சனையாகிச்சு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியில் தள்ளப்படுவாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவோயிஸ்ட் வந்து அந்த ஐடியாலஜி இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இதன் மூலிமா மாவோயிஸ்ட் ஐடியாலஜியை ப்ரமோட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற இடத்துலலாம் பயங்கரமாக வளர்ச்சி ஆகிட்டு இந்த நக்சலிசம் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா அண்டர் டெவலப்டாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அதாவது என்னது இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஏன் நக்சலிசம் இருக்குது அப்படின்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக இருக்கும், நக்சலைட்ஸோட இன்டெலிஜென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், நம்மளோட போலீஸ் ஃபோர்ஸோட இன்டெலிஜென்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் அப்படின்ட்டு 2010 ஆரம்பித்தாங்க ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும், ஒன்று டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நக்சலைட்ஸோட ரூட் காஸை நம்ம அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நக்சலைட்ஸ்க்கு எதிராக போராடணும், அதுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸ்டெப்ஸில். ஸோ டெவலப்மெண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வைஸாக என்ன பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ டெவலப்மெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் ஈவன் என்ன அப்படின்னா அதாவது ரோட்ஸ் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க, எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா, ஜாப்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நக்சலிசமை ஓரளவுக்கு குறைச்சிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து தேவையானது கிடைச்சிருச்சு, இப்போ ஏன் நக்சலிசம்க்கு நோக்கி போக போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நக்சலைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய நக்சல் அஃபெக்டட் ஏரியாஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு மெயின் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து கிரே ஹவுன்ஸ் ஆந்திர பிரதேஷோடது, இவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளாக மாற்றி மகாராஷ்டிராவில் C16 வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஆல்மோஸ்ட் வேறு வேறு ஸ்டேட்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து நக்சலிசம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் செக்யூரிட்டிக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் அவுட்புட் இன் கரீப் சீசன் மே ஃபால் ஷார்ட் ஆஃப் டார்கெட் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா GS3 எக்கனாமியில் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியில் இம்பார்ட்டன்ட் இந்த நக்சலிசம் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா GS3 ரைஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா.
ஸோ ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா ரைஸை பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சில ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபுட்டு, ஓகேங்களா? ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கரீஃப் கிராப், ஓகேங்களா? கரீஃப் ராபி கிராப் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் ராபிக்குள்ளே வரும், எதெல்லாம் கரீஃப். ராபிக்கு எக்ஸாம்பிள் வந்து வீட், ஓகேங்களா? இது எந்த சீசனில், இது எந்த சீசனில், ஓகேங்களா? நான் நேற்று பார்த்தோம் ஜூன் டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் டிசம்பர் வரைக்கும் இந்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு நடுவில் ஜாயத் அப்படின்னு ஒன்று வரும், இன்னொன்று ஜாயத் கிராப்ஸ், ஓகேங்களா? இதை பற்றியெல்லாம் நான் டீட்டெயிலாக போகல, பட் இங்கே வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கன்னா லெஸ் ரெயின்ஃபால், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மாய்ஸ்சர் நல்லா இருக்கணும். இதுக்கு வந்து ஈரப்பதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியும் நெல் விளைவிக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? மோஸ்ட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலு சதர்ன் ஸ்டேட்ஸில் தான் இதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லாயிருக்கு, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஆசு அமான் போரோ அப்படிங்கிற மூணு டைப் ஆஃப் கிராப்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து விளைவிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட 1/4 ஆஃப் த டோட்டல் கிராப் ஏரியா இந்தியா இருக்குது அப்படின்னா அதில் நாலில் ஒரு பங்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸுக்காக மட்டுமே விளைவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து எம்எஸ்பி கொடுப்பாங்க, இதுக்கும் வீட்டுக்கும் எம்எஸ்பி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மோனோக்ராப்பிங் கல்டிவேஷனாக கூட போயிட்டுருக்கு, அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிட்டுருக்கு. அதனால தான் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா பல்சஸ்க்கு சீரியல்ஸ்க்கெல்லாம் எம்எஸ்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? லீடிங் ப்ரொடியூசர் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விளைச்சலை கொடுக்குறது பார்த்திங்கன்னா பஞ்சாபு, தமிழ்நாடு, ஹரியானா இந்த மாதிரி, ஓகேங்களா? இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்டர் சைனா. ரீசெண்டாக ஒரு நியூஸ் இருந்துச்சு புரோக்கன் ரைஸ் மேலே பேன் போட்டாங்க அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ரைஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா GS3 எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை கேட்பாங்க. ஸோ இது இந்த பேனை பற்றியெல்லாம் கேட்பாங்க, எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் என்ன அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து இம்போர்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆகும், ஏன் வந்து பேன் போட்டிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த நியூஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19,500 crore PLI பிளான் சன் சைன்ஸ் அண்ட் சோலார் செல் யூனிட்ஸ், ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவை பற்றி பேசுது. இது எக்கனாமிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சோலார் பேனல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சோலார் பேனல்ஸ் எதுக்காக? ரெனுவபிள் எனர்ஜி, ஓகேங்களா? ரெனுவபிள் எனர்ஜி எதுக்காக? நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது என்ன அப்படின்னா க்ரீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம வேர்ல்டே வந்து க்ரீன் எனர்ஜி நம்ம பார்த்துருப்போம், இ வெஹிக்கல்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜியை வந்து அதிக லெவலில் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக UNFCCயில் கிளாஸ்கோ சம்மிட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளெட்ச் பண்ணியிருக்கோம், அதாவது நெட் ஜீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2070 அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னா என்ன அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா இதோட மெயின் எய்ம் வந்து நம்ம நாட்டிலே எல்லாமே தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான், ஓகேங்களா? எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைனா கிட்டேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதை தடுத்து நம்ம நாட்டிலேயே வளர்ச்சியை பெருக்கணும். ஸோ இப்படி பண்ண என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நாட்டில் வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க, ஓகேங்களா? நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸும் என்ன அப்படி ஆகும் அப்படின்னா அதிகமாகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த PLI. ஸோ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸை வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்னால் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. எப்படி? இன்சென்டிவ் மூலமா. எப்படி இன்சென்டிவ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், ஓகேங்களா? ஒரு இன்க்ரிமெண்டலாக கொடுப்பாங்க. இன்க்ரிமெண்டல்னால் விட்டு விட்டு ஒரு இஎம்ஐ மாதிரி, அதாவது இஎம்ஐ நம்ம இன்க்ரிமெண்ட்டாக தானே கட்டுறோம், அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டாக இன்சென்டிவ் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா இப்போது ஒரு கம்பெனி இருக்குது ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ இந்தளவுக்கு வந்து டொமஸ்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது ஒரு இன்க்ரிமெண்டல் சேல்,
இன்க்ரிமெண்டல் சேல்னா ஒரு பீரியடை வச்சுக்கோங்க, அந்த பீரியடில் இந்த அளவுக்கு வித்துட்ட அப்படின்னா உனக்கு ஒரு 10,000 இன்சென்டிவ் தருவேன் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து இந்த கம்பெனியை வந்து மோட்டிவேட் பண்ணும், ஓகே 10,000 கிடைக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு இவங்க முன்னுக்கு வருவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்னா என்ன அப்படின்ட்டு, ஓகேவா. ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்டல் சேலுக்கு தான் கொடுப்போம், ஓகேங்களா, மொத்தமாக கொடுத்துட மாட்டோம். ஸோ மொத்தமாக கொடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை சேலே ஆகலை அப்படின்னா யூஸ் இருக்காது. ஸோ இன்க்ரிமெண்டலாக கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு நோக்கி கொடுப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமாக ப்ரமோட் ஆகும். ஸோ இதனால் நம்மளோட மேக் இன் இந்தியாவும் வந்து பயங்கரமாக முன்னேறும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்டர்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக் ஐடி ஹார்ட்வேர், டெலிகாமு, ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் மாடியூல்ஸ், இந்த மாதிரி, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்மளோட டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்ணலாங்கிறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா GS3 எக்கனாமியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, எக்கனாமி செக்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்லேயும் இது இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ நம்ம அடுத்த நியூஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன அப்படின்னா NSCN IM 6 மீட் PM ஓவர் நாகாஷு. நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ NSCN IM வந்து நாகாலிம் அப்படிங்கிற டிமாண்டுக்காக வந்து நிறைய போராடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து NSCN IM கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் டாக்ஸ்குள்ளே போக போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த நாகாஷு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாகா ட்ரைப்ஸை வந்து இருக்க நார்த் ஈஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் ஒன்றாக்கி அவங்களுக்கு கிரேட்டர் நாகாலிம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய பிரச்சனை ஆகி ஈவன் ஆஃப்ஸ்பேக் கூட கொண்டு வந்தோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஈவன் என்ன அப்படின்னா நிறைய பீஸ் அக்கார்ட்ஸும் சைன் ஆச்சு, ஷிலாங் அக்கார்டு. இது பற்றியெல்லாம் நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ ஷிலாங் அக்கார்டு இந்த மாதிரிலாம் பண்ணி அதெல்லாம் ஃபெயில் ஆகி 2015 ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகாதனால இப்போ மறுபடியும் பீஸ்டாக்குள்ளே போய் அவங்க வந்து அதாவது அந்த NSCN IM வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டுக்கு படி இந்த பீஸ்டாக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த நாகாலாண்ட் இஷ்யூ வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஆனால் அதில் நிறைய பிரச்சனையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த நியூஸ்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ADB பற்றி இருக்குது, ஓகேங்களா. ADB வந்து என்ன அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவோட க்ரோத்தை கணிச்சிருக்கு, ஜிடிபி க்ரோத்தை, ஓகேங்களா. ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்தீங்களா முன்னாடி 7.5% இருக்குன்னு சொன்னது இப்போ கம்மியாக சொல்லியிருக்கு, 7% தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி என்ன அப்படின்னா இந்த கணிப்பு வந்து எந்த அளவுக்கு நம்மளை பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது, ஓகேங்களா. ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த ADB பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் RBI அப்புறம் நிறைய பேங்க்ஸ் இருக்கிற மாதிரி வேர்ல்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸ் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் வேர்ல்டு பேங்க்கு, ஓகேங்களா, IMF இந்த மாதிரி பேங்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ADB ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஏஷியாவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் வந்து ஃபண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா. அதுதான் வந்து அதுக்கு பேர் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1966 அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் பிலிப்பைன்ஸில் இருக்குது, ஓகேங்களா, இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு பிரிக்ஸோடது இருக்குது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் சைனா, ஓகேவா. ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 67 மெம்பர்ஸு, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வேர்ல்டு பேங்க்கில் எப்படி ஒரு ஷேர் மாதிரி இருக்கும், ஓகேங்களா, சில கண்ட்ரிஸ்க்கு வந்து அதிகமாக ஷேர் இருக்கும், அது மாதிரி தான் இந்த பேங்க்லேயும் இருக்குது, ஓகேங்களா. வெயிட்டட் ஓட்டிங் சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அதிகம், ஜப்பானுக்கு அதிகம், சைனா, இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 4வது இடம் தான்,
ஓகேங்களா. இது கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, ஏடிபியில் வந்து இந்தியாவுக்கு வந்து செகண்ட் ஷேர் ஹோல்டர் அப்படின்ட்டு கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் மோட்டோ வந்து ஏஷியாவில் பாவர்ட்டியை கம்மி பண்ணணும், பாவர்ட்டினா ஏழ்மையை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்து, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் க்ரோத்து, ரீஜினல் இன்டகிரேஷன் இது மூலிமா கொண்டு வருது. ஸோ இது எதில் இதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா எஜுகேஷனு, என்விரான்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் செக்டரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரீஜினல் கோஆப்ரேஷன், இன்டகிரேஷன், ப்ரைவேட் செக்டர் லெண்டிங் இதை பற்றி எல்லாம் சொல்லும் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசெஷனை பற்றி பார்க்கலாம், ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் ஏடிபி வந்து ஜிடிபி க்ரோத்தை பற்றி பேசுச்சு, ரிசெஷனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், க்ரோத்துக்கு ஆப்போசிட்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பட் வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், பட் இன்னுமே என்ன அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ எக்கனாமிக் ரிசெஷன் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு நாட்டில் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும் ஓகேங்களா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். உற்பத்தி ஆனால் தான் என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆனால் தான் வேஜ் கிடைக்கும் ஓகேங்களா. இந்த மூலமா தான் என்ன அப்படின்னா ஜிடிபி வந்து க்ரோத் ஆகும் ஓகேங்களா. ஒருவேளை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உற்பத்தி ஆகாமல் போகிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெசெஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். இது சில டைமில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. நம்ம பார்த்துருப்போம் 2008 குளோபல் ரெசெஷன்னே ஆயிடுச்சு ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லாக ரெசெஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்குது, அது வேர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக ரெசெஷனே ஆகிட்டு இருந்தால் அது வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1929 அந்த ரேஞ்சில் வந்து ஆச்சு ஓகேங்களா. ஸோ கிரேட் டிப்ரெஷன்னே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சில பாயிண்ட்ஸை நான் சொல்லியிருக்கேன், பட் இன்றைக்கி வந்து ரெசெஷனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ரெசெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆர் மேசிவ் கன்ட்ராக்ஷன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்மி ஆகிடுது, நான் சொன்ன மாதிரி உற்பத்தி கம்மி ஆகிடுறது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடும் ஓகேங்களா. இன்ஃப்ளேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டுருக்கும் ஓகேங்களா. பயங்கர இன்ஃப்ளேஷன் இருக்கும் ஆனால் க்ரோத்தே இருக்காது ஓகேங்களா. ப்ரைஸ் லெவலெல்லாம் பயங்கரமாக அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் வந்து சில டேர்ம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரியில் வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக கோவிடில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனே கிடையாது, எல்லா லாக்டவுன் போட்டாங்க ஆல்மோஸ்ட் வேர்ல்டில் ப்ரொடக்ஷனே கிடையாது. ஸோ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ரெசெஷனுக்கு போயிடும். ஸோ இதை வந்து மறுபடியும் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா பூஸ்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. எப்படி அப்படின்னா சில எக்கனாமிக் பாலிசிஸ் மூலமாக, அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸை குறைச்சிருவாங்க ஒரு பாயிண்ட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஈஸி ஆக்கி விட்ருவாங்க மேனுஃபேக்சரிங்கை அதிகப்படுத்துறதுக்கு ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணுவாங்கன்னா மறுபடியும் க்ரோத்தை நோக்கி ரொம்ப போகும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சில பாயிண்ட்ஸை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நிறைய டைப் இருக்குது, பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள் ரெசெஷன். இது ஒரு நார்மல் ரெசெஷன், எப்போவுமே ஒரு எக்கனாமி வந்து க்ரோத் ஆகுதுன்னா ஓரளவுக்கு ரிசெஷன் ஆகிட்டு மறுபடியும் க்ரோத் ஆகிட்டு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கும். இது வந்து ஒரு நார்மல் மாதிரி தான் ஓகேங்களா பிஸ்னஸ் சைக்கிளில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ரெஷன்னா கண்டினியூஸாக ரெசெஷனே ஆகிட்டுருக்கு ரொம்ப வருஷமாக அப்படின்னா அது ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துமே அது மறுபடியும் நார்மலுக்கு வரல அப்படின்னா அதை ரெசெஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மந்த்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும் ரெசெஷன், ஆனால் டிப்ரெஷன் பார்த்திங்க அப்படின்னா வருஷ கணக்கில் போயிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட காசஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹை இன்ஃப்ளேஷனே ஒரு காரணம் ஓகேங்களா. அதாவது ஹை இன்ஃப்ளேஷனாக டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை இல்லை, மேனுஃபேக்சரிங்கில் சப்ளை இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ரிசெஷன் ஆகிடும். ஈவன் ஹை டிஃப்ளேஷனாக இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டு, ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆகிடுச்சினாலும் என்ன ஆகும் அப்படின்னா டிமாண்ட் பயங்கரமாக அதிகமாகிடும், பர்ச்சேசிங் பவர். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் வந்து சடன் எக்கனாமிக் ஷாக், இது வந்து கோவிட் பேண்டமிக் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனால் கூட எக்ஸசிவ் டெப்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷு, போஸ்ட் வார் ஸ்லோடவுன்ஸ் ஓகேங்களா. ரஷ்யா உக்ரைன்னாலையும் என்ன அப்படின்னா இது ஒரு காரணமாக இருக்குது
ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன இம்பாக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடும், ஓகேங்களா. கவர்மெண்ட்டோட கடன் அதிகமாகிடும். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய கடன் வாங்குவாங்க வெளியிலேருந்து. ஸோ அதுவும் பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற அசட்ஸ், ஓகேங்களா, அதாவது கோல்டு இதோட விலை எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறதே யூஸாக இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் மறுபடியும் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரியும் நடக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒரு ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரிசெஷன்னா எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா 2 consecutive குவார்டர்ஸ்க்கு வந்து ரிசெஷன் ஆகிட்டே இருக்குது, பேக் டு பேக் டிக்ளைன் ஆகிட்டு இருக்குன்னா அதை வந்து டெக்னிக்கல் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசெஷன்னா ஒரு கன்சிடரபிள் லென்த் ஆஃப் டைம். இதுக்கு வந்து டைம் ஃப்ரேமே கொடுத்துருக்காங்க, 2 quarters அப்படின்னா 2, அதாவது நம்ம ஒரு இயரை 4 quarters பிரிக்கலாம், ஓகேங்களா, 3 மாசமா, ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறப்போ மொதல் 2 quarters அந்த பீரியடில் வந்து ரெசெஷன் இருந்துச்சுன்னா அதை டெக்னிக்கல் ரெசெஷன் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஷார்ட் டியூரேஷன், இது லாங் டியூரேஷன், ஓகேங்களா. இது நிறைய ஈவன் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஈவெண்ட் மூலமா காசாயிருக்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ரிசெஷனை பற்றி. ஸோ அடுத்து நம்ம என்ன அப்படின்னா எடிட்டோரியல் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா. நம்ம அடுத்து வந்து இன்றைக்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸை பார்க்கலாம். ஸோ 20/29/2022 இது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த, அதாவது ஹமீத் அன்சாரி அப்படிங்கிறவர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். வெங்கையா நாயுடுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராட்டர்னிட்டியை பற்றி பேசியிருக்காரு. நம்ம பாலிட்டியில் படிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறத ப்ரியாம்பலில் படிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ராட்டர்னிட்டியை பற்றி இவர் பேசியிருக்காரு இந்த ஆர்டிக்கலில், ஓகேங்களா. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் பார்த்துருப்பீங்க இந்த இது வந்து, ஓகேங்களா. என்ன அப்படின்னா தே ஃபார்ம் யூனியன் ஆஃப் ட்ரினிட்டி இன் த சென்ஸ் diverse from one another is to defeat the very purpose of democracy. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ முதல்ல ஃப்ராட்டர்னிட்டினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நீ உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அதே மாதிரி வேற ஒருத்தங்களையும் ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ராட்டர்னிட்டி, ஓகேங்களா. உன்னை வந்து பெருசாக ட்ரீட் பண்ணி இன்னொருத்தங்களை வந்து கீழே பார்க்கக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ராட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டினா எல்லாரும் சமம் அப்படின்னு பேசுகிறது தான் வந்து ஈக்குவாலிட்டி. லிபர்ட்டினா நீ என்ன நினைக்கணும், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யலாம், ஓகேங்களா. ஸோ இது மூணுமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை ஒன்றை விட்டோம் அப்படின்னா கூட என்ன அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கக்கூடிய கோட். இது வந்து லக்ஷ்மிகாந்தில் கூட உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃப்ராட்டர்னிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆனால் இதில் என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ ஃப்ராட்டர்னிட்டி நம்ம ஃபாலோ பண்ணாதது வந்து நிறைய விஷயங்கள்ல நடக்குது. இன்இக்வாலிட்டி வந்து இதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட், ஓகேங்களா. ஸோ இன்இக்வாலிட்டினா அது என்ன வேணால் இருக்கலாம், காஸ்ட் இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம், இல்லை ஜெண்டர் இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து இன்கம் இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காஸ்ட் இன்இக்வாலிட்டி எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மேல் ஜாதி வந்து கீழ் ஜாதியை டிஸ்கிரிமினேட் பண்ணுவான், இவனை வந்து இவன் மாதிரி தான் பார்க்க மாட்டான், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஃப்ராட்டர்னிட்டிக்கே ஆப்போசிட் இன்இக்வாலிட்டி, ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இவர் என்ன அப்படின்னா சொல்லியிருக்காரு இந்த இதில், இந்த ஆர்டிக்கல் ஆல்மோஸ்ட் இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் வந்து இந்த இன்இக்வாலிட்டிக்குள்ளேயே இருக்கோம், இன்னும் ஃப்ராட்டர்னிட்டியை டெவலப் பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. ஈவன் தோ கான்ஸ்டியூஷனில் சொன்னாலுமே இதுக்கு வந்து ஃபார்ம் கமிட்மெண்ட்டாக ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தோம், எப்போ 42nd Amendmentல. இது நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 42nd Amendment மூலியம் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறதே ஒன்று கொண்டு வந்தோம், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51A Clause E வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, இட் இஸ் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் அமோங் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, டிரான்சென்டிங் ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக் அண்ட் ரீஜனல் டு செக்ஷனல் டைவர்சிட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லுது, ஓகேங்களா. அதில் வந்து ஒரு 10 articles இது இருக்குது, அந்த 10 fundamental டியூட்டியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் சிட்டிசன் தலையிலேருந்தே இருக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்டேட் மட்டும் இந்த ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்ணால் பத்தாது, இந்த ஃப்ராட்டர்னிட்டியை ப்ரமோட் பண்ணால் பத்தாது. மக்கள் மனசுலையும் இந்த இன்இக்வாலிட்டி கம்மியாகணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த ஃப்ராட்டர்னிட்டியை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷனாக தான் பார்க்குறாங்களே தவிர ப்ரின்சிப்பலாக பார்க்குறதில்ல. ஓகேங்களா? யாருக்காவது இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி ஆகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க, பட் யாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இவர் பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறார். ஓகேங்களா? இதில் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகிறது வந்து ஒரு 9 கேட்டகரி ஆஃப் பீப்புள் சொல்லியிருக்காரு. தலித்து, ஆதிவாசி, உமன், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இந்த மாதிரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மக்களோட மனசை ஒன்றுபடுத்தணும், அப்போ தான் இந்த ஃப்ராட்டர்னிட்டியை வந்து கம்மி அதாவது ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? மக்கள் மனசை மாற்றாமல் வந்து என்ன தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, என்ன தான் ஃபண்டமெண்டல் டியூட்டி கொண்டு வந்தாலும் இதை மாற்ற முடியாது அப்படிங்கிறத இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேட் அதாவது கவர்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸை போடணும், அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்ஸ்க்காக ஆல்மோஸ்ட் தூண்டி விடுறதே பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிஷியன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸியில் மாறினா மட்டும்தான் என்ன அப்படின்னா கண்ட்ரி வந்து ஒன்றா இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சைனா இஷ்யூவை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் ரீசெண்டாக PP15 அப்படின்னா பேட்ரோலிங் பாயிண்ட் 15 இந்தியாவும் சைனாவும் டிஸ்இங்கேஜ்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு பேரும் மிலிட்ரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன அப்படின்னா இது பண்ணிட்டா மட்டும் பத்தாது, இது பண்ணுறதுனால இன்னும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்காக இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனால் இது ரிஸ்க் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை பற்றி எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் தெஸ்பாங்லா தெம்சாக் அப்படிங்கிற ரெண்டு ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெப்சாங்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட டெரிட்டரியாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்ம அதாவது ஓகே சரியாயிடுச்சு அப்படின்னு போனோம் அப்படின்னா சைனா வந்து இதை அட்வான்டேஜாக எடுத்து நம்ம இந்தியாவோட இஷ்யூவை பெருசாக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஈவந்தோ இந்த மாதிரி ஆனாலும் இந்த தெப்சாங்லாவை ஃபோக்கஸ் பண்ணாமல் விடுறது பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கட்டுறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஹார்னு ஒரு எக்ஸசைஸை கொண்டு வந்தோம். ஓகேங்களா? அந்த எக்ஸசைஸும் பார்த்தீங்க அதே மாதிரி சைனாவும் வந்து இந்த பார்டரில் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸை போடும். ஓகேங்களா? அதை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சைனா வந்து ஆந்திரப்பிரதேஷம் அதோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒரு இடத்துல வந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகுறது வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துறாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த மாதிரி லேண்ட் பார்டரில் ஃபோக்கஸ் பண்ணுதே தவிர இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குதுன்னு நேற்று ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தோம். அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் சொல்கிறாரு. ஓகேங்களா? சைனா வந்து பயங்கரமாக வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனாக ஆக்கியபை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளை வந்து லேண்டில் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு அதாவது மிலிட்ரி லேண்டில் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு இங்கே ஓஷனை வந்து ஆக்கியபை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன அப்படின்னா இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்தியா வந்து இதெல்லாத்தையும் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா நம்ம மிலிட்ரி மாடர்னைசேஷனை பண்ணணும். ஓகேங்களா? நம்ம மிலிட்ரியை மாடர்னைஸ் பண்ணுறது அப்படின்னா அதாவது அப்கிரேட் பண்ணணும், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
அதாவது ஆத்ம நிர்பாரில் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இந்த மாதிரி பார்டர் இஷ்யூஸ்லையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஸோ சைனா வந்து சும்மா இருந்துரும் அப்படின்ட்டு நம்ம சும்மா உட்காந்தோம் அப்படின்னா மறுபடியும் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தான் இவர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து இஷ்யூஸில் நம்ம எழுதணும் மெயின்ஸில். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகிறது இஷ்யூஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த ஆர்டிக்கல் மூலமாக எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் கிரிமினல்ஸ்னு எக்ஸ்பிளனேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுவும் கிடையாது, கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்டுக்கு ரீசெண்டாக செப்டம்பர் 19 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதை பற்றி பேசுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்டை 1920 ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி பிரிசனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது கைதிகளோட எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் எடுக்கிறதுக்காக ஓட ஆக்ட். ஓகேங்களா? எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும், அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, அவங்களோட ஐரிஸ் ரெட்டினா ஸ்கேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சிக்னேச்சரு, அவங்களோட டிஎன்ஏ, இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக ஒரு லா. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் நிறைய பிரச்சனை பார்த்தோம், இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ரைட் டு ப்ரைவசியை வயலேட் பண்ணுது அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து சில ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் முன்னாடி இருந்ததோட டிஃப்ரென்ஸை வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரைட் டு ப்ரைவசியை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ ஆனால் ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்து போகிறவங்கள வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த பர்சன் வந்து சார்ஜ்டு ஆர் அரெஸ்டட் இன் கனெக்ஷன் வித் எனி அதர் பனிஷபிள் அஃபென்ஸ்னால் மட்டும்தான் என்ன அப்படின்னா எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரூல்ஸில். ஓகேங்களா? அது கவர்மெண்ட் வந்து அந்த ரைட் டு ப்ரைவசிக்கு வந்து ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, ஈவன் பொலிட்டிக்கல், அதாவது என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சில கட்சியோட ப்ரொட்டஸ்டில் கூட அரெஸ்ட் ஆகிறவங்க டீட்டெயில்ஸ் கூட எடுத்துக்குவாங்க. அதுதான் வந்து கிரிட்டிசிசமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன அப்படின்னா அவங்க மேலே பர்சனுக்கு முன்னாடி ஏதாவது அஃபென்ஸ் இருந்தால் மட்டும்தான் எடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் யார் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா என்சிஆர்பி அப்படிங்கிறதையும் இந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்பி இன்னும் அதை பற்றி சொல்லலை. ஸோ கூடிய சீக்கிரம் அதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நோடல் ஆஃபீஸர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கான நியூஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்ன அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கும் மறுபடியும் நான் இந்த மாதிரி வீடியோஸை கொண்டு வரதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.